ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்களுக்கான சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு சேனல் கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் செய்கிறப்போ இது சைட் டிஷ்ஷாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம கூட்டு பொரியல் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், பட் சிப்ஸ் மாதிரி பண்ணுறது எப்படி, ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இதை பண்ணிடலாம் எப்படின்னு சொல்கிறேன். இந்த சேனக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அப்படியே செஞ்சோன்னா நாக்கெல்லாம் அரிக்கும். ஸோ அதுக்காக மோர் விட்டு கழுவிக்கலாம், இல்லாட்டினா எலுமிச்சப்பழம் வினிகர் இந்த மாதிரி ஒரு சொட்டு வினிகர் விட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் நல்லா போட்டு அலசிக்கலாம். அப்படி இல்லைனா எலுமிச்சப்பழம் ஒரு 1/2 பழம் எடுத்துகிட்டு கட் பண்ணி அதை புழிஞ்சு அதுலேயும் நீங்கள் கழுவலாம். இல்லாட்டினா இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லைனா வெறும் உப்பு மட்டும் நல்லா கல் உப்பு போட்டு நல்லா ஒரு 3 வாட்டி அலசி எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி பண்ணுங்கள். நல்லா கல் உப்பில் நல்லா ஒரு 3 வாட்டி நல்லா அலசிக்கோங்க, இல்லைன்னா மோரில் கூட நீங்கள் அலசிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா உப்பு போடுறேன். இது வந்து இந்த சிக்கன் 65 ரெசிபி மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ அதுக்காக நான் வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம், லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது சோம்புத்தூள், சோம்பு வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் சீரகம் 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு லைட்டாக ஒரே ஒரு சொட்டு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பெரட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் நான் லைட்டாக தண்ணி தெளிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப லைட்டாக தான் தண்ணி தெளித்து வெறுமனே ஒரு பெரட்ட போகிறோம். இந்த மாதிரி தெளிச்சுட்டு ஒரு பெரட்டிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூனு, இந்த 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷன் தான், வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், ஏன்னா மொறுமொறுன்னு வரணுன்றதுக்காக போடுறேன். இப்போ இதை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. கம்ப்ளீட்டாக நல்லா இது எல்லாமே எல்லாத்தோடய மசாலா எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டணும். அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி வரணும். இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து பெரட்டி வச்சிட்டேன். பெரட்டி வச்சதுக்கப்புறமேல்ட்டு இப்போ வந்து ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் விட்டுட்டு தடவி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 1/20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், ஊறிடுச்சு நல்லா. இப்போ நம்ம வந்து எண்ணெய்க்காய வச்சு பொரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கேன், நான் ரொம்ப கூட எண்ணெய் போடலை, லைட்டாக தான் ஊற்றியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஒன்றொன்றா பொரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு பொரிச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரித்து விட்டுருங்க, தனித்தனியாக ஆகிடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ஒன்றுமே ஆகாது, நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. பாருங்கள் ரெடி ஆகிட்டு நல்ல ஒரு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம பொரிக்கலாம் இதை. இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம இந்த பக்கம் அப்படியே திருப்பி போட வேண்டியதான். பாருங்கள் எண்ணெயிலலாம் அந்த மசாலா எதுவுமே ஒட்டலை, அப்படியே இருக்கு, அந்த பிரிஞ்சு வரும் பாருங்கள், அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ அழகாக இந்த கிழங்கோடு அப்படியே அந்த மசாலாலாம் ஒட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் தயிர் சாதம், ரசம், எந்த சாம்பார், எந்த விதமான ரெசிபி கூடயும் இது சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிரன்ச்சி ஆகிடும் பாருங்கள். இப்போயே நம்ம பார்க்கும் போதே தெரியுது நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இன்னொரு 2 நிமிஷம் இதை அப்படியே போட்டு நம்ம எடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் நல்லா அந்த மொறுமொறுப்பு வந்து நம்ம வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகி நமக்கே தெரியும் பார்த்தோன்னே கிறிஸ்பியாக இருக்கிறது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எல்லாத்தையுமே எடுத்துருக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே பொறிச்சு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ரெண்டாவது வாட்டி போட்டிருக்கேன். லைட்டாக உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு புதினா மட்டும் எடுத்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். செம்ம ஃப்ளேவராக இருக்கும். புதினா போட்டுக்கலாம், இஞ்சி ஃப்ளேவர் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், வரமிளகா, பச்சை மிளகா, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர்ஸை நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டாவது இட்லி போட்டிருக்கேன் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகி வரும். நீங்கள் கரிச்சிருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம், அது கருகாது, அது டேஸ்ட்டே அந்த கலரே அப்படி தான். ஸோ நீங்கள் எல்லோருமே இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பொறிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நம்மளோட சேனைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். செம்ம கிறிஸ்பியாக இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்குது, அப்படியே நம்ம சிப்ஸ் மாதிரி உடையும். அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.